குட்டியாக ஒரு சால்டிங் என்ன செய்யலாம்னு ஐடியா வந்துச்சுங்க. அதுக்காக மொதல் இது மாதிரி ஒரு உட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு காப்பர் ராடு எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு ஃபேக்கிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைபர் கிளாஸ் லீவ் ஒன்று எடுத்து இது மாதிரி காப்பர் ராடு மேலே மாட்டிக்கலாம். இப்போ நிக்கிற மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி வயரில் கனெக்ட் பண்ணி வயரை உட்டன் பீஸ் மேலே ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நிக்கிற ஒயர் எடுத்து அந்த காப்பர் ஒயர் மேலே நல்லா டைட்டாக சுற்றி இன்னொரு ஒயர் எடுத்து நிக்கிற ஒயரோட மறுநில கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் கலர் வயர் ஹீட்டில் இலகிடக்கூடாது, அதனால் அது மேலேயும் சிலிவு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சுவிட்சை அந்த ரெட் கலர் வயருக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணி உட்டன் பீஸ் மேலே ஒட்டிக்கலாம். ஃபைனலாக ஒரு பெரிய ஹீட் சிலிவ் எடுத்து நம்ம செஞ்ச சால்டரிங் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அசம்பிள் பண்ண 12 வோல்ட் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். 12 வோல்ட் பவர் சப்ளையோட அசம்பிளி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி. இது என்னடா இது சால்டரிங் ஹேன் செய்கிறதுக்கே சால்டரிங் ஹேன் வேணுமான்னு கேட்காதீங்க, எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். கிளம்பு சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே.